எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி கோதுமை மாவு பர்ஃபி பாத்திரலாம் இரநூறு கிராம் கோதுமை மாவு நூறு கிராம் வெல்லம் வெல்லம் நல்லா தட்டி வச்சுக்கலாம் நூறு எம்எலுக்கு கொஞ்சம் குறைவாக நெய் எடுத்துக்கலாம் நெய்யை ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு நெய்யை கடாயில் சேர்த்துட்டேன் நெய் சூடானதும் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து வச்சதை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கிளறினதும் பச்சை வாசம் போயிடும் நல்ல வாசனையும் நிறமும் மாறினோன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் சேர்த்து அதுக்கப்புறம் வெள்ளம் சேர்ப்போம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் வெள்ளம் சேர்க்கணும் இந்த ஸ்வீட் செய்யும்போது சிம் மோட்டிலேயே வச்சுக்கலாம் அடுப்பு நல்ல வாசனை வர வரைக்கும் மாவு வருபட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்குவோம் இது நேரம் மாறிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன் எடுத்து வச்ச வெள்ளம் சேர்த்து கொஞ்சம் நடக்கலோம்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து நெய் தடவைய பிளேட்டில் சேர்த்துடலாம் பாதாம் நறுக்கி வச்சு அது மேலே தூவிடலாம் நல்லா ஆறுனோடனே தேவையான அளவில் கட் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த சுவையான பர்ஃபியை செய்து பாருங்கள் Happy Deepavali Thank you